கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாட்டால் தமிழகத்தில் 5 நாட்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இசை நிகழ்ச்சிகளில் தமிழ் பாடல்களுக்கு கலைஞர்கள் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். 96வது மார்கழி இசை திருவிழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் கோரிக்கை. அதிமுக பொதுக்குழு தொடர்பான வழக்கு விசாரணை ஜனவரி 4ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது உச்சநீதிமன்றம். கள்ளக்குறிச்சி மாணவி பயன்படுத்திய செல்போனை ஒப்படைக்காவிடில் பெற்றோரை விசாரிக்க நேரிடும் சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் புதிதாக 11 மின் பகிர்மான கோட்டங்கள் காணொலி மூலமாக தொடக்கி வைத்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. திமுக அரசின் நிர்வாக திறமையின்மையால் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு என எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி குற்றச்சாட்டு. சர்வாதிகார மனப்பான்மையுடன் முதலமைச்சர் செயல்படுவதாகவும் கடும் விமர்சனம். சென்னை மதுரை உள்ளிட்ட இடங்களில் மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம். புதிய பணி நடைமுறையால் வேலைப்பளு அதிகரிக்கும் எனவும் குற்றச்சாட்டு. வேலைப்பழுவை குறைக்கவே புதிய நடைமுறை மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி விளக்கம். சென்னை மெரினாவில் சேதமடைந்த மரப்பாதையை சீரமைக்கும் பணி தீவிரம். மாற்றுத்திறனாளிகளுக்கு விரைவில் பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படும் என மாநகராட்சி அதிகாரிகள் தகவல். குருவிக்காரர் சமுதாயத்திற்கு பழங்குடியின அந்தஸ்து வழங்கும் மசோதா மக்களவையில் நிறைவேற்றம். அரசியல் வித்தியாசங்களை கடந்து பல்வேறு கட்சிகளின் உறுப்பினர்களும் ஆதரவு. வங்கதேசத்திற்கு எதிரான முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் 404 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தது இந்தியா. 2ஆம் நாள் முடிவில் 138 ரன்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து வங்கதேசம் தடுமாற்றம். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.